தம்பியோட தம்பி திடீர்னு விந்த சீக்கிரம் கக்கிடுவாப்புல, அதனாலேயே வந்து அவள் கோஷ்டி போயிடுவான். ரெண்டு நாள் மூணு நாள் சீக்கிரம் விந்து வந்தாலே வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெண்கள் இன்னைக்கு பெருத்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு ஆணுக்கு வந்து மென்டலி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச காசில் தான் வந்து அவன் குடும்பம் நடத்தணும். இது ரெண்டும் சரியாக அமையாத நேரத்தில் அழகான மனைவி அமைஞ்சால் கூட, ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் அவனுக்கு இருக்கிறதுனால, மன உளைச்சல் இருக்கிறதுனால அவனால் செக்ஸில் சரியாக ஈடுபட முடியாது. அந்த இடத்துல ஒய்ஃபு கவுன்சிலராக மாறணும், கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒய்ஃபு தன்னுடைய கணவனுக்கு பரவாயில்லைங்க, நல்ல ஜாப் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் டென்ஷன் டிப்ரெஷனில் தான் வருது, அதனால் விந்து சீக்கிரம் வர்றதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாழைப்பூ அவிச்சு கொடுக்குறது வந்து எல்லா வேலையும் வந்து பெண்கள் பார்க்கணும், சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சில நேரத்தில் பையன் லவ் பண்ணுவாப்புல, மது லவ் பண்ணுவார், லவ் ஃபெயிலியர் ஆகிடும். உதாரணம் லவ் பண்ணுவார், லவ் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா மது அழகாக இருப்பார், அதனால் அவருக்கு ஃபெயிலியர் ஆகிடும். உதாரணம் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், இந்த குள்ள கத்திரிக்காய் என்றைக்குமே நம்ப முடியாது, அவங்களுக்கு சீக்கிரம் அமைஞ்சிரும், சீக்கிரம் அமைஞ்சும் போயிடும். ஸோ என்ன அப்படின்னா வந்து லவ் பண்ணுவீங்க, லவ் வந்து திடீர்னு வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆனவுடனே வந்து வாழ்க்கையே வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கெல்லாம் மென்டல் டிஸார்டர் ஆகிடும். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு லவ் கண்டிப்பாக வரும்னு அர்த்தம், சரியா? ஸோ அந்த லவ் சரியான லவ்வாக இருக்கிற மாதிரி பார்க்கணும், சரியா? ஸோ வந்து அழகை பேஸ் பண்ணியே லவ் வரக்கூடாது, நல்ல அன்பை பேஸ் பண்ணி லவ் வரலாம். லவ் ஃபெயிலியரால் வந்து லைஃப்பை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறது தப்பு, லவ் ஃபெயிலியருக்காக ஆசிட்டை தூக்கி அடிக்கிறதும் தப்பு, சரியா? லவ் ஃபெயிலியருக்காக வந்து கத்தி போடுறதும் தப்பு, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இது எல்லாமே வந்து மென்டல் டிஸார்டர்ஸ் தான். சில நேரங்களில் ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் சரியில்லாமல் இருக்கும், ஸோ அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போவுமே இந்த பதட்டம் படபடப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இளைஞர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். யாராவது வந்து சொன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இது வருமே வருமே, உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபாக ஒரு எஸ்டீம்டு லெவலில் வந்து உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் போயிடும், பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிடும், நிறைய நினைவு திறன் இல்லாத ஒரு சூழல் வந்து உண்டாகிடும். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு சலிப்புத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தற்கொலை எண்ணம்ன்றது வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். திடீர் திடீர்னு நான் வந்து செத்து போயிடுவேன், நான் செத்து போன பிறகு தான் என்னோடய அருமை உங்களுக்கு தெரியும், இப்படிலாம் சில குடும்ப தலைவர்கள் பேசி 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 குடும்பத்தில் வளரக்கூடிய அந்த இளம் பிஞ்சுகள் மனசில் கூட வந்து ஒரு விஷத்தை தூவிடுறாங்க. எப்போ பார்த்தாலும் அப்பா அப்படி தான்ப்பா பேசுகிறாரு, எப்போ பார்த்தாலும் அம்மா அப்படி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த வளரக்கூடிய பருவத்தில் அந்த பிள்ளைய வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். வெல்கம் டு வானவில் ப்ளஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க தம்பி? பொன்பாடி. பொன்பாடி திருத்தணி பக்கம் இருக்கு அதுவா? கல்யாணம் பண்ண பயமா இருக்கு. வயசு என்ன ஆகுது? ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசுல பயப்படலாமா? கைப்பழக்கம் அதிகமா இருந்ததா? பேசுறப்ப பயம், பதட்டம், படபடப்பு, டென்ஷன் அந்த மாதிரி இருக்கா? சரி, நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கா செக்ஸ் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கா? படம் பாக்குறப்ப எந்திரிக்குதா? பேனா எழுதுதா? மைய கக்குதா? இப்படி எல்லாம் எங்க ராமராஜ் சொல்றாரு. அதாவது அதிகமா படம் பாத்தீங்கன்னு வைங்க, அதிகமா படம் பாத்தீங்கன்னா கற்பனையிலே வாழ்ந்துட்டு போயிடணும், சரியா?
ஆபாச படம் 32 வயசுல 30க்கு பின் முதுமை இத வந்து நீங்க பாத்துக்கணும் 30க்கு பின் இளமை எல்லாம் கிடையாது 30க்கு பின் முதுமை முதுமையில கல்யாணம் பண்ணனும்னா கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கணும் சரியா 21 வயசுல எல்லாம் வந்து நல்ல விரைப்பு இருக்கும் 21 வயசு 22 வயசுல எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிரணும் கல்யாணம் பண்ணிட்டு கூட குடும்ப கடமைகளை பார்க்கலாம் சரியா ஆனா வந்து லவ் ஃபெயிலியர் சூப்பர் மெண்டல் டிசார்டர் ஆயிடுச்சு சோ லவ் ஃபெயிலியர்னா எப்படி லவ் பண்ணி எங்க போனீங்களா இல்ல அது எது பண்ணல 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 போலாம் இல்ல இல்ல அங்கங்க சுத்துனீங்களா இல்ல சும்மா மனசுக்குள்ளே ஒரு காதலா மனசுக்குள்ளே ஒரு காதல் வசந்த மாளிகை அளவுக்கு போல அதாவது என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு வந்து அந்த லவ் எல்லாம் விட்டுருங்க அதை பத்தி யோசிக்க கூடாது சரியா இப்ப லவ் ஃபெயிலியர் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்புறம் போய் உங்க பழைய காதலிய பார்த்தாலே கவர்ச்சி இருக்காது எல்லாமே கவர்ச்சி அடிப்பையில வர்ற காதல் தான் சரியா அந்த வயசுல வர்றது இப்ப உடம்பு எப்படி தேத்துறதுன்றத பாக்கணும் சோ உணவு உங்களுக்கு சுகர் எது இருக்கா சரி நல்ல நரம்பு இருக்கக்கூடியது ஓகே அதாவது உங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கு நீங்கள் விடாமல் என்ன பண்ணுங்க அமுக்கரா பூனைக்காளி நத்தைச்சூரி மூணு வந்து வகைக்கு 100 கிராம் வாங்கிக்கோங்க அமுக்கரா பூனைக்காளி நத்தைச்சூரி மூணையும் வகைக்கு 100 கிராம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் 1 ஸ்பூனு இரவு 1 ஸ்பூனு விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க எப்படியும் வந்து உங்களுக்கு சரியாக ஒரு 1 வருஷம் ஆகும் 1 வருஷம் விடாமல் சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு நரம்பு வந்து நல்லா கட்டுப்பாடாக இருக்கும் நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு வல்லாரக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும் வல்லாரக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை அரைக்கீரை இதை வந்து மாற்றி டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் முருங்கைக்கீரையை சூப்பு வச்சு விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் நல்ல முருங்கைப்பூவையும் ஜாதிக்காயவும் சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கணும் முருங்கைப்பூவை காய வச்சு 50 கிராம் ஜாதிக்காயை நல்லா நெய்யில் வறுத்து 1-2 உடச்சி நெய்யில் வறுத்து 50 கிராம் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அரைச்சி ரெகுலராக 1/2 ஸ்பூன் அளவு தேனில் கலந்து விடாமல் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆண்மை வந்து பெருகும் இது மட்டும் பார்த்தாது நல்ல உணவுகள் சாப்பிடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து அதெல்லாம் சத்தான உணவுகள் சரி ஓகே உங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ வந்து நல்ல உணவுகள் எடுங்க காராமணி கொண்டக்கல்ல மொச்சக்கொட்டை இது மாதிரி பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நிறையா எடுக்கணும் சிறுதானியங்கள் நிறைய சாப்பிடணும் வரகு தெனை குதிரைவாளி சாமை கம்பு சோளம் மாப்பிளச்சம்பா அரிசி கருப்பு கவுனி அரிசி கைக்குத்தல் அவல் தேங்காய் தேங்காய் பால் இளநீர் ஸோ இந்த மாதிரி ஆண்மையை பெருக்கக்கூடிய சத்தான உணவுகள்லாம் எடுத்து கைப்பழக்கத்தை குறைச்சி கண் அவிஞ்சு போகிற அளவுக்கு பார்க்குற காம படத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து படம் போடுற லெவலுக்கு போங்க சரியா அப்போ தான் வந்து போட்ட அசலாத திரும்பும் நன்றி